விதேயராகமம் பாடங்கள் தொகுதி ஆறு புது சிருஷ்டி அத்தியாயம் பதினான்கு தலைப்பு புது சிருஷ்டியின் பலவிதமான பூலோக கடமைகள் பக்கம் 772 முதல் 778 வரை பரஸ்பர நன்மைகள் போன்றவைகளுக்கான சங்கங்கள் இந்த தலைப்பின் கீழ் காணலாம். நாம் சங்கங்கள் இருக்கின்ற நாட்களில் ஜீவிக்கிறோம். இவைகளில் சில ஞானமுள்ள நன்மை தருகின்ற முறைகளை உடையதாக இருக்கின்றன. காப்பீட்டு கழகங்கள் எல்லாம் வியாபார நோக்குடன் நடத்தப்படுகின்றன. சரியான முறையில் சொல்ல வேண்டும் என்றால் தயால நோக்குடன் அல்ல. அவர்கள் எல்லாம் தற்போதைய வாழ்வில் மனுக்குலத்திற்கு ஏற்படுகிற திறமற்ற தன்மையையும் கஷ்டங்களையும் மேற்கொள்வதற்கு எடுக்கப்படும் முயற்சியாகும். அதாவது மரணமும். அதனால் தன்னை சார்ந்துள்ளவர்களுக்கு ஆபத்தான நிலை வரும்போது தேவைகளை சந்திப்பதற்கும் ஏற்படுத்தப்படும் ஒழுங்காகும். இந்த பலவிதமான பாதுகாப்பு நிதியை குறித்து விளக்கமாக கூட தேவையில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஜனங்கள் இதில் உள்ள சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்களோ இல்லையோ, ஆனால் அது வியாபாரம் என்ற முறையில் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானம்தான். மத அடிப்படையில் உள்ள ஒரு கேள்வி அல்ல என்று உடனடியாக சொல்லலாம். நாம் அறிந்துள்ள சூழ்நிலைகளில் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகளின் நலனுக்காக ஒரு குடும்பத்தில் தகப்பன் ஒரு காப்பீட்டு கழகத்தின் பாலிசியை எடுத்தது ஞானமுள்ள செயல் என்று நாம் எண்ணும்படியாக சூழ்நிலைகள் உள்ளன. தற்கால சத்தியத்தின் மேல் மனைவி பற்றுள்ளவளாக இல்லாத நிலையில் புருஷன் எதிர்காலத்தை குறித்து நினைக்கும் போது அவளுடைய மனதிற்கு ஒரு இலைப்பாறுதலையும் உதவியையும் பாதுகாப்பையும் காப்பு நிதி தரும் என்று அவள் விரும்பும் போது இந்த நிலையில் இது விசேஷமாக ஒரு ஞானமுள்ள செயலாகும். புருஷன் நினைக்கும் விதமும் எந்த அளவிலாவது மனைவியின் விருப்பத்தோடு இணைந்து இருக்க வேண்டும் என்றால் அவன் அந்த காப்பீட்டு நிதியை தொடர்ந்து வைத்துக் கொள்வது நல்லது என்று நாம் நினைக்கிறோம். காப்பீட்டு கழகத்தில் சேர வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. இந்த விஷயத்தை பற்றி முடிவெடுப்பதில் தன்னுடைய விசேஷமான நிலைமைக்கு ஒத்ததாக அவனவன் தன் சொந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்றுதான் கூறுகிறோம். எங்களுடைய எதிர்பார்ப்புகளின் படி அதிகமான உபதிரவத்தின் அழுத்தம் சீக்கிரமாய் நம்மேல் வரும். அது 1910 1912க்கு இடையில் உள்ள காலத்தில் வந்தது. புரஜாதியாரின் காலத்தின் முடிவாகிய அக்டோபர் 1914 அதன் உச்சகட்டத்தை அடையும். தொகுதி 2 அத்தியாயம் 4 படி 1914 வருடம் இலையுதிர் காலத்தில் ராணுவம் கூட்டு சேர்வது உச்சநிலைக்கு வந்து ஐரோப்பிய யுத்தம் ஆரம்பித்தது. சாத்தானின் ராஜ்யம் நீக்கப்படும் நிலை வந்தது. உபதிரவத்தில் உக்கிரம் ஆரம்பித்ததை குறித்து வேதாகமத்தில் துல்லியமாக கூறப்படவில்லை. அது ஒரு யூகம்தான். நாங்கள் யூகிப்பது என்னவென்றால் இவ்வளவு பெரிய உபதிரவம் உலகம் முழுவதும் நாசத்தை உண்டு பண்ணுவது 3 வருடங்களுக்கும் குறைவான காலத்தில் செய்து முடிப்பது கூடாத காரியம். மேலும் அது 3 வருடங்களுக்கு மேலாக நீடித்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை. இந்த எதிர்பார்ப்புகளுக்கு இசைவாக பொருளாதார புயல் கிறிஸ்தவ உலகின் மீது வீசும்போது வியாபாரம் வங்கிகள் காப்பீட்டு கழகங்களின் நிதி சொத்துக்களின் மதிப்பு ஆகியவை முற்றிலுமாக வீழ்ச்சியடையும் என்று எதிர்பார்க்கின்றோம். இது உண்மையிலேயே பற்றி கொள்வதற்கு பரலோக பொக்கிஷங்களை தவிர ஒன்றிலே இல்லாத இருதயங்களுக்கு அச்சத்தையும் ஏமாற்றத்தையும் கொண்டு வரும்படியாக உபதிரவத்தின் ஒரு கொடிய அம்சமாக அமையும். சகோதரத்துவம் உள்ள காப்பீட்டு கழகங்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் வழக்கமாக உள்ள வியாபார ஸ்தாபனங்களுக்கு முன்பே வீழ்ச்சியடையும் என்று எண்ணுவது சரியானதே. ஏனென்றால் முன்னால் சொல்லப்பட்டதற்கு மூலதனம் கிடையாது. மதிப்பீடு வரக்கூடிய தொகைகளின் மேல்தான் சார்ந்துள்ளது. ஏனெனில் அங்கத்தினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்காமல் நின்றுவிட்டு தற்போதுள்ள அழுத்தமான சூழ்நிலையில் குறைவு கொடுக்கும் போது இந்த மதிப்பீட்டு தொகை அதிகமாக வலிமை இழக்கும். இந்த பல்வேறு சங்கங்களின் வீழ்ச்சி சந்தேகத்திற்கிடமின்றி அனைவருடைய நம்பிக்கையை உடைத்து போடும். எல்லா விதமான உலக நன்மைகளை குறித்து அவர்கள் எல்லாரையும் அஜாக்கிரதை உள்ளவர்கள் ஆக்கும். ஆகவே ஒவ்வொருவனும் தன்னிடத்தில் இருக்கும் எல்லா விதமான சொத்துக்களுக்கும் அல்லது வருமானத்திற்கும்
அவன் உக்கிரானக்காரனாக இருக்கின்றபடியினால் அவன்தான் தன்னுடைய ஞானமான வழியை தீர்மானிக்க வேண்டும். புது சிருஷ்டிகள் ஆண்டவர் மேல் வைத்த விசுவாசத்தினால் ஆளப்பட்டு வழிநடத்தப்படுகிறபடியினால் அவர்கள் இருதயங்களில் பயத்தை கொண்டு வரும் அளவுக்கு எதிர்காலத்தை குறித்த இப்படி ஒரு நடுக்கத்தை உணர மாட்டார்கள். இல்லை எனினும் இப்படிப்பட்டவர்கள் எந்த ஒரு மனுஷீக வியாபாரத்திலோ பாதுகாப்பிலோ அல்லது சங்கத்திலோ இப்படியான ஒரு நம்பிக்கையை வைக்க மாட்டார்கள். ஏனெனில் அப்படி செய்தால் அதுதான் அவர்கள் பொக்கிஷம் என அதன் மேல் சார்ந்து இருக்க செய்யும். அது செயலற்று போய்விட்டால் உள்ளம் உடைந்து போவார்கள். இது நமக்கு அமைப்புகள் சங்கங்கள் போன்றவைகளை பற்றிய கேள்வியை எழுப்புகிறது. மேலும் புது சிருஷ்டிக்கு இப்படிப்பட்ட சங்கங்களில் என்ன சாத்தியம் உண்டு? இந்த சங்கங்களில் அவர்கள் அங்கத்தினர்களாக இருப்பது சரியா? சபையின் சங்கங்கள் மத சம்பந்தப்பட்டதாக மாத்திரம் இருக்கிறது. தொழிலாளர் மற்றும் உதவி தருகின்ற சங்கங்கள் உலக பிரகாரமானதாக மாத்திரம் இருக்கிறது. இன்னும் மற்ற சங்கங்கள் மத சம்பந்தமான அம்சங்களையும் உலக பிரகாரமான அம்சங்களையும் இணைக்கிறதாக உள்ளன. இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் அறிகிறபடி போன்றவை மத சடங்குகளையும் ஆச்சாரங்களையும் செய்கின்றன. இந்த பல்வேறு சங்கங்களின் அங்கத்தினர்களாக உள்ளவர்களுக்கு எதிராக நாங்கள் எந்தவித யுத்தமும் செய்யவில்லை என்பது புரிந்து கொள்ளப்பட வேண்டும். அதே வேளையில் உலக பிரகாரமானதும் மத சம்பந்தப்பட்டதுமான பல்வேறு அமைப்புகளுக்கு எதிராக நாங்கள் யுத்தம் செய்யவில்லை. மத சடங்காச்சாரங்கள் போதனைகள் ஆகியவைகளை உடைய அவைகள் எல்லாவற்றையும் ஒரே நிலையில் வைத்து பார்க்கும் போது அவைகள் எல்லாமே பாபிலோனின் பகுதிகளாக இருக்கின்றன. சில பகுதிகள் அல்லது பிரிவுகள் சுத்தமாக இருக்கின்றன. மற்றவைகள் அதிக சுத்தம் இல்லாதவைகளாக இருக்கின்றன. இருந்தாலும் எல்லாமே குழப்பம் நிறைந்ததாய் திவ்ய நோக்கத்திற்கு எதிர்மாறாய் இருக்கின்றன. அவைகள் ஆவி திருச்சபையின் திவ்ய நோக்கத்திற்கு எதிராகவும் வார்த்தைகளினாலும் உதாரணங்களினாலும் திவ்ய செல்வாக்குள்ள சாதகரும் அவருடைய 12 அப்போஸ்தலர்களும் கொடுத்த போதனைகளுக்கு எதிராகவும் இருக்கின்றன. புது சிருஷ்டி இந்த பாதி உலக பிரகாரமானதும் பாதி மத பிரகாரமானதுமான சங்கங்களோடும் கேளிக்கை விடுதிகளோடும் அமைப்புகளோடும் சபைகளோடும் எந்த விதமான தொடர்பும் வைத்துக் கொள்ளக் கூடாது என்று நாங்கள் எச்சரிக்கின்றோம். ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள். 2 கொரிந்தியர் 6:17. அவர்களுடைய காரியங்கள், அவர்களுடைய ஆராதனை, அவர்களுடைய போதனைகள், அவர்களுடைய உபதேசங்கள் ஆகியவைகள் அவர்களுக்கு அசுத்தமாக இல்லாவிட்டாலும் நமக்கு அசுத்தமானவைகள். நம்முடைய மனங்கள் மனக்கண் இப்பொழுது திறக்கப்பட்டுள்ளன. நமக்கு இப்பொழுது எல்லா விஷயங்களும் புதிய வெளிச்சத்தில் தெரிகின்றன. ஆகவே ஒரு காலத்தில் நாம் நேசித்தவைகளை இப்பொழுது வெறுக்கிறோம். ஒரு காலத்தில் நாம் வெறுத்ததை இப்பொழுது நேசிக்கிறோம். ஆனால் மற்ற ஒழுங்குகள் சடங்குகள் மத சம்பந்தப்பட்டவைகள் இல்லாத அமைப்புகள் அவர்களுடைய ஆராதனை போதனை உபதேசம் செயல்பாடு என்பவற்றை பொறுத்தவரையில் அவைகள் பரஸ்பர உதவி செய்கிற காப்பு நிதி நிறுவனங்கள் மட்டுமே. அவைகள் அடையாளங்களையும் சந்தேக வார்த்தைகளையும் ஒரு மாறுதலுக்காக வைத்துக் கொள்ளுகிறார்கள். மேலும் பரஸ்பர உதவிக்காகவும் அநீதிக்கு எதிராக பாதுகாப்புக்காகவும் நியாயமான ஸ்தாபனங்களை பாதுகாக்கவும் உள்ள தொழிற்சங்கங்களுக்கு எதிராக நாங்கள் எதுவும் சொல்வதற்கில்லை. இவைகள் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியபடி நீதியின்படி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். மனித அல்லது திவ்ய சட்டங்களை மீறுகிற நோக்கமே கிடையாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். எந்த ஒரு காரணத்தினாலாவது புது சிருஷ்டி இவைகளுக்கு எதிராக எழுப்பப்படக்கூடிய தகுதியான ஆட்சேபம் ஒன்று கிடையாது என்று எதிர்பார்க்கிறோம். நாங்கள் தெரிந்து கொண்டதும் மற்றவர்களுக்கு கூறுவதும் என்னவெனில் அவர்களுடைய விஷயத்தில் நடைமுறைக்கு ஏற்ப செய்ய வேண்டியது எல்லா மனுஷீக சங்கங்களிலும் இருந்தும் விலகி இருப்பதும் ஆண்டவரிடத்திலும் அவருடைய ஆவி உள்ளவர்களிடத்திலும் மாத்திரம் இணைந்து நிற்பதும் தான். ஆனால் எவ்வளவு கஷ்டங்களின் மத்தியில் இந்த தொழிலாளர் சங்கங்கள் ஏற்படுத்தப்பட்டன என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம்.
அவைகள் மாத்திரம் இல்லாவிட்டால் தொழிலாளர்களின் சம்பளங்கள் இப்பொழுது இருப்பதை காட்டிலும் மிக குறைவாக இருந்திருக்கும். அவர்களுடைய பொதுவான நிலைமை மோசமாக இருந்திருக்கும் என்பதை எல்லா நிச்சயத்தோடும் கூறலாம். இந்த சங்கங்களின் எல்லா நோக்கங்களை குறித்து நாங்கள் பொதுவாக அனுராகம் காட்டினாலும் சில வேளைகளில் கடைபிடிக்கப்படுகின்ற எல்லா வழிவகைகளையும் ஆதரிக்க இயலாது. ஏனெனில் அநேக வேளைகளில் அவர்கள் சங்கங்களின் அதிகாரத்தை ஒரு கொடுமையான விதத்தில் உபயோகிக்கிறார்கள் என்பதை எல்லோரும் ஒத்துக்கொள்ளுவார்கள். அவர்களுடைய பொதுவான நோக்கத்திற்கு நாம் அனுதாபம் காட்ட வேண்டும். அதாவது அழுத்தம் காணப்படும் போது எதிர்ப்பு தெரிவிப்பது நிச்சயமாகவே செல்வத்தை குவிக்க செய்யும். இப்படியான சூழ்நிலைகளில் பொதுவாக காணப்படுவது என்னவெனில் சுயநலக்காரர்களின் கையில் எதிர்ப்பு வரும் அளவிற்கு ஏழைகளை கூட்டம் கூட செய்வதுதான். தொழிற்சங்கங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருந்தது. தொழிலாளிகளின் சம்பளங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற இப்படிப்பட்ட சமுதாயங்களில் வசிக்கிற சகோதரர்களுக்கு நாங்கள் புத்திமதியாக சொல்லுவது என்னவெனில் அவர்கள் அதில் அங்கத்துவம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த சங்கங்களின் செலவுக்கென என்ன தொகையை கொடுப்பார்களோ அதே தொகையை தன்னிச்சையாக அதுவும் வழக்கமாக கொடுக்க வேண்டும். மேலும் சங்கங்களின் உத்தரவுகள் தங்கள் மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாவிட்டால் பொதுவாக அவர்கள் அதற்கு கீழ்படிய வேண்டும். ஆனால் அங்கத்தினராவதை தவிர்க்க முடியும் என்றால் குறிப்பிட்ட தொகையில் தங்களுடைய பங்கை ஏற்றுக்கொள்ளும் போது தங்களுடைய நிலைமையை கூடிய அளவிற்கு எடுத்து சொல்ல வேண்டும். இப்படி செய்வதன் மூலமே தொழிலாளர்களின் நன்மைக்கென செயல்படும் போது ஏற்படக்கூடிய செலவுகளின் பொறுப்பிலிருந்து விடுபட முடியும். அங்கத்துவத்திலிருந்து விடுபட விரும்புவது என்பது சுயநல எண்ணத்தினால் எடுக்கப்பட்ட முடிவல்ல என்று எல்லாருக்கும் தெரியப்படுத்த முடியும். ஆனாலும் நிரந்தர அங்கத்தினராக இருப்பதை தவிர வேறு வழியில்லை என்று இருந்தால் அங்கத்தினர் ஆவதை தடுப்பதற்கென எந்த விதமான காரணத்தையோ அல்லது வேத கட்டளையோ நாங்கள் அறிந்ததில்லை. விசேஷமாக அவர்களுடைய அன்றாட போஜனமே அங்கத்தினர் ஆனால்தான் உண்டு என்கிற நிலைமை காணப்பட்டால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்கள் சேரட்டும், செலுத்த வேண்டிய தொகையை தவறாமல் செலுத்தட்டும். ஆனால் சமாதானத்தோடும் நீதியோடும் சங்கத்தின் காரியங்கள் நடத்தப்படும்படி உதவியாயிருக்க ஏற்ற வேளையில் அவர்களால் ஒரு யோசனை கொடுக்க முடியும் என்று அவர்கள் நம்புவார்களானால் இப்படிப்பட்ட சமயங்களில் மாத்திரம் கூட்டங்களில் கலந்து கொள்ளலாம். ஒருவேளை வேலை நிறுத்தம் ஏற்பட்டால் அதற்கு அவர்கள் கீழ்ப்படியட்டும். ஆனால் கலகம் உண்டாகக்கூடிய மற்றவர்களுடைய உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் எதிரான எந்த காரியங்களிலும் அவர்கள் பங்கெடுக்க கூடாது. இதை அந்த சங்கத்தின் முக்கியஸ்தர்களுக்கு முற்றிலும் புரியும்படி தெரிவிக்க வேண்டும். அதன் நிமித்தம் இப்படியான உதவியை இவர்களிடம் புது சிருஷ்டிகளிடம் கேட்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்க மாட்டார்கள். இதனை தொடர்ந்து வரும் மனசாட்சியுடன் தலையிடுவது எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை பக்கம் 778 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.